நாலாந்தேதி 3ஆம்தேதி ஆடி 18 ஆடி 18க்கு முன்னாடி எல்லாமே நான் எல்லாம் கவர்ந்து சாதம்லாம் பண்ணியிருக்கேன். அது வந்து யூஸ்வலாக நம்ம வழக்கப்படி என்ன பண்ணுவோன்னா 4 வித சாதம், புளிஞ்சாதம், தேங்காய் சாதம், அப்புறம் ஸ்வீட்டில் ஒன்று தயிர் சாதம் இது பண்ணுவோம். புளி சாதம் பண்ணலைன்னா இன்னொன்று சமர்சாதம், ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸு. அந்த ஸ்வீட்டுக்கு பண்ணும்போது தேங்காய் போடணும், கோழக்கட்டிக்கு பண்ணுற மாதிரி பண்ணி அதில் சாதம் கலப்போம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கல்கண்டு பாத் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதை நீங்கள் பண்ணி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதனால் அதை பண்ணி பார்த்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். இது யூஸ்வலாக காவேரி அம்மன் கரையில் போய் இதெல்லாம் எல்லோரும் சேர்ந்து கலந்து உட்காந்து அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் ஆத்தங்கரையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொண்டாடி சந்தோஷமாக இருக்கணும். இப்போ இதுக்கு வேணுங்கிற பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் கப்பு பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 2 கப்பு பாலும் 2 2.5 கப்பு தண்ணீர் தண்ணி வச்சு அது அப்போதைக்கு வைக்க வேண்டாம்னு உங்களுக்கு தெரியும். பச்சரிசி பால் பால் வேக விட்டேன் நீ, ஏன்னா அது வேகிறதுக்கு நிறைய ஆகும்ல, குக்கர் வைக்கும் போதே அதை வச்சு இது மாதிரி குழைச்சி வேக வச்சுருக்கேன். பாலில் வேக வச்சுருக்கேன், பால் பாதி தண்ணி பாதி. உங்கள் அரிசியை பொறுத்து நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 4.5 வச்சுருக்கேன். 2 டம்ளர் பால், 1 கப்பு தண்ணி, 1 கப்பு அரிசி, 2 கப்பு பால், 2.5 கப்பு தண்ணி வச்சு இது மாதிரி குழச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கு வேணுங்கிற பொருள் பால், நெய், முந்திரி திராட்சை, பச்சைக்கால் போகிறோம். குங்குமப்பூ எங்கள் காட்டில் இல்லை, அதனால் குங்குமப்பூ இருந்தால் பாலில் கரைச்சி விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. இவ்வளோ தான் மெயினாக இந்த சாதம் என்னென்னா குழச்சி வேக வச்சுக்கோங்க பாலில். அதுக்கப்புறம் கல்கண்டு, இப்போது வந்து 1 கப்பு அரிசி போட்டிங்கன்னா 1 கப்பு கல்கண்டு போடலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டு வேணும்னா நிறையாவும் போட்டுக்கலாம், இதெல்லாம் நம்ம இஷ்டம். இப்போ பண்ணலாமா? ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். பேர் என்ன? கல்கண்டு பாத். கல்கண்டு பாத். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இது போட்டிருக்கேன். ஏலக்காய் ஏலக்காயும் முந்திரியும் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் சவக்கட்டும். செவந்துருச்சா? கொஞ்சம் செவந்து பாலில் வேக வச்சு சாப்பிட்டு போடணும் இல்லையா? வெள்ளையாக இருக்கும், நல்லா ஒயிட்டாக இருக்கு. உங்களுக்கு நிறைய பால் இருக்குன்னா புல் பாலையே கூட வேக வைக்கலாம். ஆனால் தண்ணி 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 இருக்கணும், புல் பால் இருக்கணும். வெண்ணும் தலதான் வேணும், ஏன்னா இறுகிக்கும், அதனால இன்னும் கொஞ்சம் பால் வேணாலும் விடலாம். இப்போ கல்கண்டு பொடிச்சு வச்சிருக்கீங்களா, அதை போடுங்க. கல்கண்டு போட்டோடனே கொஞ்சம் நீர்த்துக்கும் சக்கரை இல்லையா, அப்புறம் தானே எரிக்கும். இதை தனியாக படுத்தேன்னு நினைக்காதீங்க. கல்கண்டு நல்லா பொடி பண்ணி போடணுமா? அப்படியே போடணும். ஆமாம், பொடி பண்ணி போடணும். எனக்கு இவ்வளோ தான் பிடிக்க முடியுது. ரைட், நல்லா பிடிச்சி போட்டால் சீக்கிரம் இதாகும் இல்லையா கரையும்.
இது ரொம்ப இஷ்டம். சிதிப்பு உங்க இஷ்டம். சாதாரணமாக ஈக்குவல் போடுவோம். ஒரு கப் அரிசினா ஒரு கப் இப்போ கொஞ்சம் நீத்துக்கும் சக்கரை போட்டதுனால அப்புறம் அதுவே எரிக்கிடும் பாகாயிடும் இல்லையா. இந்த பாலில் சக்கரை கல்கண்டு கரையும் போது நீத்து போகும். அப்புறம் அப்படியே கலந்துட்டே இருக்கும். அப்படி பிடிக்காது நல்லா கலந்து இருந்தா இன்னும் நல்லா குழைய மையா இருக்கும். அடி பிடிக்காது. குங்குமம் பொருந்ததுன்னா பாலில் கரைச்சி இந்த செய்தியில் விடுங்க நல்லா இருக்கும். குங்குமம் பொருள் விட்டு தீவு பிடிச்சி அது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். கலரும் கொடுக்கும் லைட்டாக இல்லை. ஆனால் இதுக்கு எந்த கலரும் போடாது. கல்கண்டு பார்த்தினாலே வெள்ளையாக தானே இருக்கும். ஆடிப்பதினத்துல இந்த தடவை நிறைய தண்ணி வந்துடுச்சு. முன்ன ஒரு வாரம் போன வாரம்லாம் தண்ணியும் இல்லை. இப்போ நல்லா தண்ணி வந்துடுச்சு. நாலு சாதம் பண்ணி அம்பாளுக்கு நெய்வேத்தியம் வச்சு பச்சளை பாக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு காவேரியில் விட்டுட்டு காவேரி அம்மனை எல்லாம் வருஷம் முழுக்க எல்லாரும் சேஃபாக இருக்கணும் வேண்டிட்டு எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டுட்டு இங்கே பார்க்கு எடுத்து போகிறதுலாம் போய் எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? அவ்வளோதான். இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல, வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்தேன். அப்புறம் இது கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரங்காட்டு இது இல்லைங்கிறதுனால கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் அவ்வளோதான். ஒரு கிழக்கிழக்கு தான் அவ்வளோதான். எல்லாரும் ஆடி பெருக்கு எல்லாம் சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எவ்வளோ நெய் விட்டாலும் நல்லா இருக்கும். அவ்வளோதான். தண்ணி பாருங்க நல்லா இருக்கும். ஆடி பேருக்கு எல்லா வீட்டுக்கும் சுபிஷம் பொங்கட்டும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இது பேர் என்னையா? கல்கண்டு பாஸ் பண்ணி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.